தான் வெற்றி பெற்றால் தோவாளை மலர் சந்தையில் நறுமண பூங்கா தொழிற்சாலை கட்டித்தரப்படும் என கன்னியாகுமரி தொகுதி அதிமுக வேட்பாளர் பசிலியான் நசரேத் உறுதியளித்துள்ளார். கன்னியாகுமரி மக்களவைத் தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிடும் முனைவர் பசிலியான் நசரேத் பிரசித்தி பெற்ற தோவாளை மலர் சந்தையில் பரப்புரையில் ஈடுபட்டார். அவருடன் கன்னியாகுமரி சட்டமன்ற உறுப்பினரும் அதிமுக மாவட்ட செயலாளருமான தளவாய் சுந்தரம் உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். அப்போது பூ வியாபாரிகளிடம் வாக்குறுதிகள் அடங்கிய துண்டு பிரசுரங்களை வழங்கியும் தங்களுக்கு இரட்டை இலை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தி வாக்கு சேகரித்தனர். மேலும் தான் வெற்றி பெற்றால் தோவாளை மலர் சந்தையில் நறுமண பூங்கா தொழிற்சாலை கட்டித்தரப்படும் என அதிமுக வேட்பாளர் பசிலியான் நசரேத் உறுதியளித்தார்.